நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் உள்ள அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், கூட்டணியில் இருக்கும் போதே உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் கட்சியாகவும் உரிமைகளை விட்டு கொடுக்காத கட்சியாகவும் அதிமுக இருந்ததை சுட்டிக்காட்டினார். பாரதிய ஜனதாவோடு அதிமுக பயணித்த காலத்தில் கூட மாநிலத்திற்கான உரிமையையும் அதிமுக தனித்தன்மையும் ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை. குறிப்பாக காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மத்திய அரசுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது அதிமுக முதலமைச்சர் அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள். நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சது அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீட் விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீட்டை ஆதரிப்பது பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் அவரோடு கூட்டணியாக இருந்த காலத்தில் கூட நீட் எதிர்ப்பு விஷயத்தில் அதிமுக உறுதுணையாக இருந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பணப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன், பல்லடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது குறித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் மாநில சிறுபான்மை பிரிவு அஸ்கர், மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஷாஜகான், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மன்சூர், மாவட்ட செயலாளர் அக்கீம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து கூட்டணி கட்சியான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் சின்னப்ப பூங்காவில் வாக்கு சேகரித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் பரப்புரையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்த ஆட்சி உங்களுக்கு சந்தோஷமா? இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை ஆகுது, அது உங்க எல்லாருக்கும் நிம்மதியா? இன்னைக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகள் இருக்கு, அது எல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா? சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கு, இது கேள்விக்குறியா இல்லையா? எல்லா பகுதியிலும் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, இதை நாம் வேடிக்கை பார்க்கலாமா? இது அத்தனையும் நாம் மாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாய்ப்பை கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 வருடங்களில் உதகை மார்க்கெட் கடைகளுக்கு 200% வாடகை உயர்த்தியுள்ளதை வியாபாரிகளிடம் எடுத்து கூறி இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன், உதகை நகர செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவையில் வடமாநில மக்கள் தாமாக முன்வந்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி முன்னிலையில் அதிமுக வெற்றி வேட்பாளர்கள் கார்த்திகேயன், சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோருக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனன், அருண்குமார், கே ஆர் ஜெயராம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி, அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
நாகை திருமருகல் ஒன்றியத்திற்குட்பட்ட கொங்கராயநல்லூர், அம்பல், ஏர்வாடி, இடையாத்தான்குடி, ஆலத்தூர், கட்டுமாவடி, பண்டாரவாடை, போலகம், திருப்புகலூர், ஏனங்குடி, புத்தகரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு அளித்திட வலியுறுத்தி வாக்கு சேகரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட அனகாபுத்தூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் இ ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். காந்தி ரோடு முத்தீஸ்வரர் கோயில் பகுதியில் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி வாக்கு சேகரித்தார். அப்போது கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் ப. கணேசன், மைத்திரி திருநாவுக்கரசு உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே. ஏ. பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செம்மலை, மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான முருகுமாரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக கட்சியின் வெற்றி வேட்பாளர் கு. நல்லத்தம்பி மற்றும் முன்னாள் அமைச்சர் பி. வி. ரமணா ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அருங்குளம், லட்சுமிபுரம், கனகமாச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எப்பொழுது நிரந்தர ஒரு மக்களுடைய சுகாதார கேடாக இருக்கிறது. எத்தனையோ தூரம் நாங்கள் சொல்லிட்டோம், எல்லாத்தையும் கவுன்சிலர் சொல்லி எதுவும் நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வேட்பாளர் மருத்துவர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நேதாஜி ரோடு, நகைக்கடை பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீனவர்களின் பிரச்சினையை ஏன் இவ்வளவு நாள் அண்ணாமலை தெரிந்து கொள்ளாமல் இருந்தார் எனவும், மீனவர்களின் பிரச்சினை குறித்து மோடியிடம் முன்கூட்டியே கூறி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதுதானே எனவும் கேள்வி எழுப்பினார். தற்போது மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அண்ணாமலை நாடகம் ஆடுவதாகவும் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். ஆனால் மீனவ சமுதாயம் பாதிக்கப்படுகிற மிக மோசமான அந்த கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, ஏன் மோடிஜியிடம் முதலே சொல்லி நடவடிக்கை எடுத்துருக்க கூடாது நான் கேட்குறேன். சரி, உச்சநீதிமன்றத்தை அதிமுக வழக்கு தொடுத்தது ஏன் தெரியாதா? ஏன் தெரியல? இன்னைக்கு என்னமோ புதுசாக வந்து இன்னைக்கு மீனவர் சமுதாயம் தான் அவங்களோட அவருடைய நம்பிக்கையை அவங்க வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு நாடகம் நடத்துகிறாங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பொய். அது அதான் சொன்னேன்ல, திமுக ஒரு பொய் சொல்றீங்கன்னா அவங்க மகா பெரிய பொய்ய சொல்கிறார். அதுதான் இது நடக்குது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஈரோடு மாவட்டம் தாளவாடி பேருந்து நிலையம் மற்றும் மலைப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாளவாடி பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடம் தெரிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து மேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் வி. வி. ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில கழக அம்மாப்பேரவை இணை செயலாளர் கே. ஏ. கே. முகில் சிறப்புரையாற்றினர். மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தேர்தலில் நிறுத்துவதற்கு வேட்பாளர்கள் இல்லாததால் வேறு கட்சியிலிருந்து ஆள் பிடித்து தேர்தலில் நிற்க வைத்து வாழ்க்கையை கெடுப்பதே பாஜகவிற்கு வாடிக்கை என கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி டவுனை அடுத்த பேட்டையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜான்சிராணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா, எம்எல்ஏவாக உள்ள நயினார் நாகேந்திரனை நாடாளுமன்ற வேட்பாளராக பாஜக நிறுத்தியுள்ளதை சாடினார். பாஜகவில் தேர்தல் போட்டியிடுவதற்கு
கூட ஆள் இல்லாமல் அடுத்த கட்சியிலிருந்து ஆளை பிடித்து அவர்களை தேர்தலில் நிற்க வைத்து வாழ்க்கையை கெடுப்பதே பாஜகவின் வேலை என செல்வி விந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக நினைப்பது நடக்காது எனவும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது எனவும் தெரிவித்தார். இப்பிரச்சாரக் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட செயலாளர் கணேசராஜா, கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிஜேபி இந்த தொகுதியில களம் இறக்கிருக்கிறது யாரு? நயினார் நாகேந்திரன். எம்எல்ஏவா இருக்கிறவரை எம்பிக்கு எதுக்கு நிக்க வைக்கிறாங்க? ஏன்னா பிஜேபியில நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளர்களே கிடையாது. வேட்பாளர்கள் இல்லாம புள்ள பிடிக்கிறவங்கள மாதிரி அடுத்த கட்சியில இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அவங்களை தாமத சின்னத்துல நிக்க வச்சு அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதே பிஜேபிக்கு வேலையா இருக்கு. விடியா திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசி வருவது அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது என்றும், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அமலாக்கத்துறையினர் முதலில் சோதனை நடத்த வேண்டிய இடம் விடியா அமைச்சர் துரைமுருகனின் வீடுதான் என்றார். துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசி வருவதை கண்டித்த பிரேமலதா விஜயகாந்த், நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வேலூர் அதிமுக புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், அதிமுக கழக அமைப்பு செயலாளர் ராமு மற்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர் பிரதாப் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதே மாதிரி இன்னைக்கு கதிர் ஆனந்த் என்றவர் தான் இங்க போட்டி போடுறாரு, உங்களுக்கு தெரியும். அவர் கொஞ்சம் கூட பெண்களை மதிக்காத கேலி பேசுற நிலைமையே ஒட்டுமொத்த பெண்களுமே இன்னைக்கு புறக்கணிக்கிற நிலைமையில தான் அவர்களுடைய பேச்சும் செயல்பாடும் இருக்கிறது என்பதை நம்ம பெண்களே சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே லால்பேட்டையில் அதிமுக மற்றும் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் தேர்தல் வியூகம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் மண்டல தேர்தல் பொறுப்பாளருமான செம்மலை ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜபாளையத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தென்காசி தொகுதி வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமியின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டுமென கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். மக்கள் பிரச்சினைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பாமல் திமுக எம்பிக்கள் ஊதியத்தை வாங்கிவிட்டு தமிழகம் திரும்பியதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சாடினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் புதிய தமிழகம், தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளரும் எஸ்டிபிஐ மாநில தலைவருமான முகமது முபாரக்கை ஆதரித்து கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் ரா விஸ்வநாதன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நத்தம், நொச்சி ஓடைப்பட்டி, ராசக்காப்பட்டி, சிலுவத்தூர், புகையிலைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது லாட்டரி சீட்டு அதிபரிடம் 600 கோடி ரூபாய் ஊழல் பணம் பெற்றுள்ள ஸ்டாலின் ஆட்சியை விரட்டி அடிக்க இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியா நசரத்தை ஆதரித்து கழக மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் வாக்கு சேகரித்தார். மலர் சந்தைக்கு வந்த வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அப்போது பேசிய கழக மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம், 2 தேசிய கட்சிகளும் கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதால் மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராகி உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார்.
மக்கள் எல்லாருமே வந்து ரெண்டு தேசிய கட்சிகள், அதாவது இரு தேசிய கட்சிகள் தான் வந்து இங்கே வந்து மாறி மாறி கிட்டத்தட்ட மூணு டேர்ம் வந்து இருந்திருக்காங்க, மூணு நாலு டேர்ம் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து விரக்தியில் இருக்காங்க, ஏன்னா மக்களுக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. நாலு வழி சாலையாக இருக்கட்டும், இங்கே வந்து வர வழியில் நான் வந்து ஏகப்பட்ட ஒரு லாரி வந்து நிற்கிது, எல்லா குவாரிக்காக வந்து மற்ற மாநிலத்துக்கு போகிறதுக்காக, பக்கத்து மாநிலம் கேரளாக்காக போகிறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதனால விபத்துகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, மக்கள் இங்கே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேராமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்மளோட கட்சி, இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மண்ணின் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சார்பில் இந்த திராவிடத்தோட தேசிய கட்சிக்காக மக்கள் வாக்களிப்பாங்கன்றது ஒரு உறுதியாக நான் சொல்லுவேன் அப்படின்றது நான் சொல்லுவேன். மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. இந்நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் சாந்தினி, தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துக்குமார், அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜசீம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு மயிலாடுதுறை நகர பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை நகர அதிமுக கழக செயலாளர் செந்தமிழன் தலைமையில் முக்கிய நகர்ப்பகுதிகளான பசுபதி தெரு, காந்திஜி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று அறிக்கைகள் உள்ளடக்கிய துண்டு பிரசுரத்தை வழங்கி வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அசோகனை ஆதரித்து மேட்டூரில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆர் எஸ் காளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து தங்கமாபுரி பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பிரச்சாரத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழக மகளிரணி செயலாளர் லலிதா சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்து நாங்கள் ஏமாந்து விட்டதாகவும், இனிவரும் காலங்களில் எங்களது ஓட்டு இரட்டை இலக்கே என ஆரணி தொகுதி பெண்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி வி கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன், மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் உள்பட கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். போன எலெக்ஷனில் வந்து எல்லா வாக்குறுதியும் கொடுத்தாங்க திமுக ஆட்சி. நாங்கள் வந்து இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அதில் 50% இருக்கிற நிறைய பேருக்கு வரல. அதனால் இந்த எலெக்ஷனில் நாங்கள் எடப்பாடி அவர்களுக்கு தான் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க போகணும், உங்களை வாக்குறுதி கொடுக்குறோம். டைமில் திமுக கட்சிக்காரங்க வந்து எல்லா இது செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லிட்டு மக்கள் மனசை ஏமாற்றி விட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் எதுவுமே செய்யவே இல்லை. மாதம் 1000 ரூபா கூட வந்து பாதி பேருக்கு வந்துச்சு, பாதி பேருக்கு வரல. அதனால் இந்த முறை வந்து எல்லா ஜனமும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நாங்கள் ரெட்டலி தான் ஓட்டு போடுவோம். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்பகோணம் அருகே அம்மா சத்திரத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு நெசவாளர் வீட்டில் தறி நெய்து வாக்கு சேகரித்தார். அப்போது தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் கே பாரதி மோகன், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 25 ஊராட்சி பகுதிகளில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் உள்பட கழக நிர்வாகிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தின் போது வேட்பாளரை கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் வெடி வெடித்து சால்வை அணிவித்து வரவேற்றனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலிய நசரே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தரம் தலைமையில் நாகர்கோவில் பகுதியில் கரும்பு ஜூஸ் கொடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.